மனுஷன்னா யாரு எச்சரிப்பின் சத்தங்களை காது கொடுத்து கேட்கிறவன். தான் ஒரு தவறு செய்கிறான் அப்படின்னா அந்த தவறை யார் கண்டித்து உணர்த்துகிறார்களோ அதை காது கொடுத்து கேட்க விரும்புகிறவன் சீசன். எச்சரிக்கிற மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் சீசன். ஆனால் இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா கண்டித்து புத்தி சொன்னால் பிடிக்காது. இப்படி ட்ரெஸ் பண்ணாதீங்க, இப்படி பேசாதீங்க, இப்படி இப்படி நடக்கக்கூடாது, இது தப்பான முடிவு, தப்பான பாதை சொன்ன அநேகருக்கு அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் கிடையாது. இந்த பாஸ்டனை எப்பப்பாரு இப்படி இருக்காது அப்படி இருக்காத கண்டிஷன் போடுறாரு. எப்போ நம்ம தவறுகள் கண்டிக்கப்படுகிறதோ அது கர்த்தர் நமக்கு கொடுக்குற எச்சரிப்பு. அதுக்கு நடுங்குகிறவன் தான், கீழ்ப்படுகிறவன் தான் சீசன். அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தல் 2:3 பாருங்க, 7 சபைகளை குறித்து ஆவியானவர் செய்தி கொடுக்கிறார். ஒவ்வொரு சபையின் முடிவிலையும் ஒரு வார்த்தை ஆண்ட சொல்லுவார். என்ன வார்த்தை? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். ஆவியானவர் யாருக்கு சொல்றாரா? சபைக்கு. என்ன சொல்லுகிறார் சபைக்கு? ஒவ்வொரு சபையோட காரியத்தை பார்த்தீங்கன்னா எல்லா சபையிலும் சில குறைகள் இருந்துச்சு. முதல்ல குறையை சுட்டி காட்டுவார். உங்களுடைய தப்பு இருக்குது, ஒழுங்கா மனம் திரும்பு, இல்லைன்னா உனக்கு இந்த பிரச்சனை வரும். யார் சொல்றது? இதை ஊழியக்காரன் சொன்னா ஊழியக்காரன் எப்போ பாரு குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரே, அதுதான் ஊழியமே. தவறை சுட்டி காட்டுகிற ஆவியானவருடைய வேலையை செய்கிறதான் ஊழியம். அல்லேலூயா. ஆவியானவர் எவே சபைக்கு சொல்கிறார், என்ன சொன்னார்? ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ மனம் திரும்பி இல்லைன்னா நான் சீக்கிரமாக வந்து விளக்க விளக்க தண்டிலிருந்து நீக்கி போடுவேன். லவோதிக சபத்தை என்ன சொன்னாரு? நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, ஏனோ தானே வாழ்ந்துட்டு இருக்கிற, மனம் திரும்பி இல்லைனே வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். அப்ப ஆவியானவர் சபையின் தவறுகளை சுட்டி காட்டி மனம் திரும்ப வேண்டும் என்று எச்சரிக்கிறார். அதான் எச்சரிப்பின் சத்தம். அப்ப ஆவியானவர் சபைக்கு சொல்லி காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப சபைக்கு என்ன சத்தத்தை ஆவியான கொடுக்கிறார்? எச்சரிப்பின் சத்தம், மனம் திரும்பு. அவன் தவறுகளை சுட்டி காட்டுகிற ஆவியானவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் சீசன். அல்லேலூயா. 141 சங்கீதம் 5 வசனம் வாசித்து பாருங்க. நீதிமான் என் தலையை குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது எனக்கு எப்படி இருக்கும்? என்னை போல் இருக்கும், என் தலையை அல்ல தட்டுவது இல்லை. அவன் தான் சீசன். இந்த சிந்தை இருக்கா, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் என் ஊழியக்காரனை கண்டிக்கணும், நான் சின்ன தப்பு பண்ணாலும் நான் சபைக்கு போனால் அவன் கண்டித்து புத்தி சொல்லணும். இப்படிப்பட்ட சிந்தை நமக்கு தேவை. நம்மை கடிந்து கொள்ளுகிறவர்களுக்கு நம்மை விட்டு கொடுப்பது. யார் நம்மை நாம் சின்ன தப்பு பண்ணாலும் கொஞ்சம் வழிவிலகினாலும் நம்மை முகமுகமாக எச்சரிக்கிற மனிதனுடைய ஐக்கியம்தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயாம், அல்லேலூயாம். நீ நிறைய பேர் கண்டிக்கிறவங்க விட்டு விலகி போவாங்க. புத்தி சொல்கிற விசுவாசி, கண்டிக்கிற விசுவாசி, கண்டிக்கிற ஊழியக்காரன், கண்டிக்கிற சபை, அதை விட்டு என்ன செய்கிறான் இன்னைக்கு விலகி போகிறாங்க. கண்டித்து புத்தி சொன்னால் அது நியாயப்பிரமான பிரசங்கம். நீ நிறைய பேருடைய எண்ணம் அதுதான். இல்லைங்க, ஆவியானவர் சபைக்கு கண்டித்து புத்தி சொல்கிறார். அல்லேலூயாம், அல்லேலூயாம். எச்சரிப்பின் சத்தம் நமக்கு அவசியம். நீங்கள் சின்ன தப்பு பண்ணும் பொழுது தப்புன்னு சொல்கிற ஆளுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களா, அவங்க தான் உங்களை ஆசீர்வாதம். எச்சரிப்புனா என்ன? எச்சரிப்புனா என்ன? ஒரு தப்பு நாம் செய்கிறதுக்கு முன்னாடி இது தப்பு செஞ்சிடாத அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு பேர் எச்சரிப்பு. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்பப்பார் பாவத்தை குறித்தே பேசுகிறாங்களே, எப்பப்பார் சாத்தானை குறித்தே பேசுகிறாங்களே. நீ விழுதுக்கு முன்னாடி சொன்னா தான் அது பிரயோஜனம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்பதே நலம். நீ தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ரோட்டில் போகிறோம், பிள்ளைங்க போகுது, ஏய் பார்த்துப்போ அப்படின்னு அடிபட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுவீங்களா, அடிபட்டுக்கு முன்னாடி சொல்லுவீங்களா? அடிபடுறதுக்கு முன்னாடியே சொல்லுவோம், ஏய் பார்த்துப்போ. அப்போ தப்பா அது? கிடையாது. ஏன்? எச்சரிப்பு. ரோட்டில் ஏட கொடுவோம், வண்டி ஓட்டுவோம், நீ பத்திரமா போ. அப்போ தவறு செய்வதற்கு முன்பு தவறு என்று சுட்டி காட்டுவது எச்சரிப்பு. அதுக்கு மீறி ஒரு மனுஷன் தப்பு பண்ணும்போது நீ செய்கிற பாவத்தினுடைய விளைவு இதுதான். நீ மனம் திரும்பு இல்லைன்னா உன் சமாதானம் போயிடும், உன் வேலை போயிடும், உன் தொழில் போயிடும், உன் ஆசீர்வாதத்தை இழந்துருவே, உன் ஊழியத்தை இழந்துருவே.
ஆக வந்து பாவத்துக்கு மனம் திரும்பு. செய்கிற தவறை சுட்டி காட்டி நீ மனம் திரும்பாவிட்டால் இந்த பாவத்தின் விளைவு இப்படி இருக்கும், நீ மனம் திரும்பினா கர்த்தருனை மன்னிப்பார் என்று எச்சரிப்பது எச்சரிப்பின் சத்தம். அப்படி எச்சரித்தும் செய்கிற தவறுக்கு மனம் திரும்பாம இன்னும் இருந்து கடினப்படுத்தும் பொழுது, நீ இன்னமும் மனம் திரும்பாவிட்டால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு நீ தப்பிக்க முடியாது, வருகையில் கைவிடப்பட்டுருவ, நரகத்துக்கு நீ தப்பிக்க முடியாது என்று சொல்லுகிற சத்தம் எச்சரிப்பின் சத்தம். அல்லேலூயா. இப்படி சொன்ன அனைவர் பிடிக்கிறது இல்லை. நியாயத்திற்கு வச்சு பிரசங்கிக்கிறாரு. இயேசு அன்பானவர், எப்படி அவர் கைவிடுவார்? இதெல்லாம் தப்பா, இப்படிலாம் பார்த்தா வாழ முடியுமா? நீ நிறைய பேர் எச்சரித்தா பிடிக்க மாட்டேங்குது. சபையில் தவறை கண்டித்தா என்னை குறித்து தான் பாஸ்டர் பேசுகிறார். நல்லா கவனிங்க, என்னை குற்றப்படுத்துகிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டா நீ மனம் திரும்பவே முடியாது. ஆவியானவர் என்னை உணர்த்துகிறார், என்னோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை, நான் மனம் திரும்புகிறேன். இவர்கள் சீசர்கள். அல்லேலூயாம், அல்லேலூயாம். பேதுருவுக்கு கர்த்தர் எச்சரித்தார், ஆனால் பேதுரு எச்சரிப்பு என்ன செய்யலை, கேட்கவே இல்லை, மனம் திரும்பலை. என்ன நடந்துச்சு? அதே மற்ற 26:69-74 வரை வாசித்துங்க. பேதுரு அந்த அரண்மனைக்குள்ளே போகிறான். போனால் அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்து அரண்மனை வேலைக்காரர்கள்லாம் உட்காந்து குளிர் காஞ்சிட்ருக்கிறான். சில யூதர்லாம் அங்கே இருக்கிறாங்க. இந்த பேதுரு கூட்டத்தர் கூட்டமாக போய் என்ன செய்கிறான்? நின்னா. நின்னது தான் பிரச்சனையே. எங்கே நிற்கக்கூடாதோ அங்கே நின்னான், எங்கே உட்காரக்கூடாதோ அங்கே உட்காந்தான், இயேசுவை மறுதளித்தான். ஊழியக்காரன் எச்சரித்து சொல்கிற வார்த்தைக்கு மனம் திரும்பாமல் கீழ்படியாமல், ஒருவேளை உங்கள் ஜப வாழ்க்கை குறித்து, உங்கள் பரிசுத்தத்தை குறித்து, நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து, அல்லது உங்களுக்குள்ள சில தவறுகள், ஜென்ம சுவாபங்கள், இதுக்கு மன திரும்புங்கன்னு சொல்லி ஆவியான ஊழியக்காரர் மூலம் எச்சரிக்கும் பொழுது, அந்த எச்சரிப்பை அசட்டை பண்ணிட்டு இந்த ஊழியக்காரர் எப்போ பார் இதுதான் வேலை அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டு போனால், எங்கே நிற்கக்கூடாதோ அங்கே நின்று ஏமாந்து போவோம், தொற்று போவோம். எங்கே உட்காரக்கூடாதோ அங்கே உட்காந்து பாவத்தில் விழுவோம். எதை செய்யக்கூடாதோ அதை செய்து சிக்கலில் சிக்கிடுவோம். எதனால்? எச்சரிப்பை தேவன் சொல்லும் பொழுது கீழ்ப்படியில். சில நேரங்களில் தவறான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும், கர்த்தர் எச்சரிப்பார், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், இவருக்கு என்ன தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குன்னு உயிரை என்ன செய்வான், உயிரையும் கொடுப்பான், உயிரை கொடுக்க மாட்டான், உயிரை என்ன செய்திருவான், எடுத்துருவான், உன் ரட்சிப்பை பறிச்சிருவான். நான் படிக்கிறடா பாஸ்டுக்கு என்ன தெரியும், நான் வேலை செய்யற எங்கள் பாஸ்டுக்கு என்ன தெரியும். எச்சரிப்பு எனக்குன்னு எடுத்துட்டு மனம் திரும்புங்க, சாக்குப்போக்கு சொல்லாதீங்க, விழுகை சமயமாயிடும். அப்போது எச்சரிக்கிற விசுவாசிகள், எச்சரிக்கிற சபைதான் நம்மை சீசர்களாக மாற்றும். அல்லேலூயா.